ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் விஜய் விலாக் சேனல். நான் தான் உங்கள் விஜய் விஜய். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நெட்லி ஃப்ரிஷ் செமி கிரேவி எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ எங்கள் அம்மா வந்து சூப்பராக சமைச்சிருக்காங்க. ஸோ வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நெத்திலி ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போடணும். கடுகு போட்டதும் இஞ்சி பூண்டு வெங்காயம் போடணும். நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா பொன் கலராக வர அளவுக்கு பதங்கணும். வந்து கொஞ்சம் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சால்ட், அப்பதான் நல்லா ஊறணும். ஒரு 5 நிமிஷம் ஊறணும். கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கணும். ஒரு 5 நிமிஷம் ஊறவும் குழம்புல ஆட் பண்ணலாம். தண்ணி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா கொஞ்சம் கலர் கொடுக்கும். இப்போ கொஞ்சம் நல்லா கலராக வந்துருச்சு வெங்காயம். இப்போ வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அது வெங்காயம் தக்காளிக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டிருக்கோம். நல்லா வதங்கவும் இப்போ மீனை நம்ம ஆட் பண்ணணும். ஒரு 5 நிமிஷம் வேகணும். நல்லா மீன் மஞ்சட்டியில் பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துருச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இறக்கிடலாம்.
ரெடி ஆயிடுச்சு, டேஸ்ட் பார்க்கலாம். ரொம்ப அருமையாக இருக்குது, நல்லா இருக்குது. மண் சட்டியில் செய்யும் ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்குது. இது நம்ம தோசைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், சாப்பாடுக்கும் நம்ம தொட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குது டேஸ்ட்டாக.